முன்னாடிலாம் பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கிறது பெரிய பாக்கியமாக அது யோசிப்போம் நம்ம சான்ஸ் கிடச்சா, பட் இங்கே பேசுகிறதே பெரிய சான்ஸ் மாதிரி இருக்குது எனக்கு. இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கும் போது இங்கே இதில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. அண்ட் வந்து பார்த்திபன் சார் எப்படின்னா வந்து எனக்கு டீன்ஸ் படங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் வந்து எல்லா ஆடியன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் மைக் முன்னாடி சார் பேசும்போது வந்து நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் பேசும்போதே. பட் சார் முன்னாடி அவரை பற்றி நாம மைக்கில் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எனிவே அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸில் வந்து கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க, நல்லா படித்தாலும் படிக்காட்டியும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருப்பாங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் ஒரு கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு சினிமா மாதிரி. சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்திபன் சாரை பார்க்குறேன். ஸோ சினிமாவில் வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிட்டே இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் பார்த்திபன் சார் ஒவ்வொரு விஷயம் இன்னொரு இது அடுத்ததுல அந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி ஒரு எடுப்பார். ஸோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், அடுத்த அப்டேட் வரும்போது தான் தெரியும். பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னா இதுல வித்தியாசமா கொடுத்துருக்காரு, அடுத்த படத்துல இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திபன் சார் எப்பவுமே இருக்கும் எனக்கு. ஸோ வந்து இந்த படமும் வந்து அடுத்து என்னன்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தார், ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது. ஸோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்கும் வந்து அருமையாக இருந்தது, இமான் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டேன், ஸோ எல்லாமே கேட்சியாக இருக்குது. படம் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி சாங்ஸும் சரி அண்டு இது கண்டிப்பாக பெரிய வெற்றியாக வரும்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச்.